இந்தியாவின் சிலிக்கான் வேலியான பெங்களூருவில் வெள்ளம் அப்படிங்கிறது தான் இப்போது பேசு பொருளாக மாறியிருக்கு. பெங்களூருவில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஏரியே தற்போது சாக்கடை நீராலும் தொழிற்சாலை கழிவுகளாலும் நிரம்பி வழிஞ்சிட்டு இருக்கு. அங்கிருந்து வெளியேறக்கூடிய சாக்கடை நீரும் தொழிற்சாலை கழிவுகளும் மழை நீர் மற்றும் வெள்ளத்தில் கலந்து அனைத்து இடங்களிலும் பரவிக்கிட்டு இருக்கு. ஃபயர் ஸ்னோ லேக், வேர்ல்டு மோஸ்ட் பொல்யூட்டட் லேக் அப்படின்னெல்லாம் அழைக்கப்படக்கூடிய பெலந்தூர் லேக்லேருந்து வெளியாகக்கூடிய சாக்கடை நீர் மற்றும் தொழிற்சாலை கழிவுகள் எல்லாம் வெள்ளத்தில் கலந்து வேகமாக எங்கு போகுது அப்படின்னா தமிழ்நாட்டுக்குள்ளே தான். காவிரி நீர் தமிழகத்துக்கு வருதோ இல்லையோ, இந்த பெலந்தூர் லேக்கில் சேரக்கூடிய பெங்களூருவின் சாக்கடை நீர் மற்றும் தொழிற்சாலை கழிவுகள் எல்லாம் தவறாம தமிழகம் வழியா வங்காள விரிகுடாவுக்கு போயிட்டு இருக்கு. அழகிய ஆபத்தான வெள்ளை நுரையை கக்கக்கூடிய அவ்வப்போது தீப்பிடிக்கக்கூடிய அந்த பெலந்தூர் ஏரியை பற்றி தான் நாம இப்ப பார்க்க போறோம். மழை மற்றும் வெள்ளத்தால பெங்களூருவில் அதிகம் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் ஒன்று பெலந்தூர். எக்கோஸ்பேஸ் ஐடி பார்க் அங்கதான் இருக்கு. தமிழர்கள் அதிகம் வசிக்கக்கூடிய பகுதியும் கூட. தற்போது தொடர் மழை மற்றும் வெள்ளத்தால பெலந்தூர் ஏரியை நிரம்பி வழிஞ்சிட்டு இருக்கு. சாக்கடை நீரும் தொழிற்சாலை கழிவுகளும் தான் தெருக்கள்ல ஓடிட்டு இருக்கு. ஒரு காலத்தில் பெலந்தூர் மற்றும் அதை சுற்றி இருக்கக்கூடிய 18 கிராமங்களுக்கு நீர் ஆதாரமாக விளங்கின அந்த ஏரி தான் சாக்கடை மற்றும் இண்டஸ்ட்ரியல் வேஸ்டால நிரம்பி வழிஞ்சிட்டு இருக்கு. பெங்களூரு மாநகரத்தில் இருக்கக்கூடிய ஏரிகளிலேயே இந்த பெலந்தூர் ஏரி தான் ஓல்டஸ்ட் மற்றும் லார்ஜஸ்ட் லேக் அப்படின்னு சொல்றாங்க. 1970s இந்த ஏரியை நம்பித்தான் அந்த பகுதி மக்கள் எல்லாம் நெல்லே பயிரிட்டு இருக்காங்கன்னா பாருங்க, காய்கறிகளை விளைவிச்சிருக்காங்க. அந்த ஏரியில மீன் பிடிச்சுதான் 400 அதிகமான குடும்பங்கள் அதை சுற்றி வாழ்ந்து வந்திருக்காங்க. தெப்போட்சவா அப்படின்னு சொல்லப்படக்கூடிய போட் ஃபெஸ்டிவல் கூட அந்த காலத்துல அந்த ஏரியில தான் நடந்துட்டு இருந்திருக்கு. 2nd World War போது கூட அமெரிக்கன் ஃபிளையிங் பிளான்ஸ் இந்த ஏரியில தான் லேண்ட் ஆகி இருக்கு அப்படின்னு சொன்னாலும் கண்டிப்பா நம்ப முடியாது. ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் லிமிட்டடோடு தொடர்புடைய ஒரு பெரிய பாதுகாப்பான நீர்நிலையை தேடி வந்த போதுதான் இந்த பெலந்தூர் ஏரியை தேர்ந்தெடுத்தாங்க. அத்தகைய பெருமைகளுக்கெல்லாம் பெயர் போன இந்த பெலந்தூர் ஏரி தான் தற்போது பெங்களூரு மாநகரத்துடைய ஒட்டுமொத்த வடிகாலாகவே மாறியிருக்கு. இல்லை, மாற்றி இருக்கிறாங்க. பெலந்தூர் ஏரியை சுற்றி குடியிருக்கிறவங்க, சமூக ஆர்வலர்கள் இது தொடர்பாக தொடர்ந்து புகார் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அந்த புகார்களுக்கெல்லாம் தற்காலிகமாக ஏதாவது செய்கிறாங்களோ தவிர நிரந்தர தீர்வு அப்படிங்கிறது இதுவரைக்கும் கிடைக்கல. 891.9 ஏக்கர் மற்றும் அதனுடைய ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டினா 17.66 மில்லியன் கியூபிக் ஃபீட்டாக இருந்திருக்கு. இவ்வளவு பெரிய ஏரி வீணா போனதுக்கு காரணமே முதலில் ஏரி ஆக்கிரமிப்பு தான். தற்போது அதனுடைய பரப்பளவே 726 ஏக்கராக சுருங்கி போயிருக்கு. பெங்களூருவிலேயே அதிகம் பொல்யூட்டடான லேக் அப்படின்னா அது பெலந்தூர் லேக் தான். ஆதி காலத்திலிருந்தே பெங்களூருவுடைய அந்த கோரமங்கலா செல்லங்கட்டா வேலி பகுதிகளிலிருந்து வரக்கூடிய மழை நீர் தான் இந்த பெல்லந்தூர் ஏரியில் வந்து நிற்கிது. ஆனால் ஆண்டுகள் போக போக மழை நீர் மட்டும் இல்லாமல் அந்த பகுதிகளில் உருவாகக்கூடிய சாக்கடை நீர் எல்லாமே இங்கு தான் வந்து தேங்கி நிற்க மாதிரி ஆயிடுச்சு. சுத்திகரிக்கப்படாத தொழிற்சாலை கழிவுகள், சாக்கடை நீர், மழை நீர் எல்லாமே கலந்து பெலந்தூர் ஏரியில் தான் வந்துட்டுருக்கு. பொம்மனஹள்ளி, HAL, வைட்ராயனபுரா, KR புரம், KR மார்க்கெட், ஜெயநகர் உள்ளிட்ட இடங்களிலிருந்தெல்லாம் கலெக்ட் ஆகக்கூடிய அந்த கழிவு நீர் எல்லாமே கடைசியில் ஒட்டுமொத்தமாக இந்த பெலந்தூர் ஏரியில் தான் கலக்குது. இப்படி அந்த ஏரியில் கலக்கக்கூடிய சாக்கடை நீர், தொழிற்சாலை கழிவுகள் எல்லாம் ஒன்று சேர்ந்து தான் அந்த ஏரியில் ஃபோம் ஃபார்மேஷனையே ஏற்படுத்துது. அதாவது நுரையை உருவாக்குது. பார்க்கறதுக்கு ஸ்னோ மாதிரி அழகாக தெரிந்தாலும் கூட அது ஆபத்தான நுரை. கிட்டத்தட்ட 10 அடிக்கும் மேலே அந்த நுரை உருவாகுது. அந்த ஏரியை சுற்றிலும் கரைகளிலும் 10 அடிக்கும் மேலே அந்த வெள்ளை நுரையை உருவாக்கி தள்ளுது. தொழிற்சாலை கழிவுகளிலிருந்து வரக்கூடிய டிட்டர்ஜென்ட் மற்றும் அதர் கெமிக்கல், சாக்கடை நீர் எல்லாம் ஒன்று சேர்ந்து தான் இந்த நுரையை உருவாக்குவதா சொல்கிறாங்க. அவ்வப்போது அந்த ஏரி தண்ணீரில் தீப்பிடிக்கிறதும் சகஜமாக இருந்துக்கிட்டு இருக்கு. இதற்கு காரணம் எண்ணெய் பொருட்கள் எல்லாம் அந்த ஏரி தண்ணியில் கலக்கும்போது ரசாயன மாற்றம் அடைந்து தொழிற்சாலை கழிவுகளோடு ஒன்று சேர்ந்து அங்கு தீப்பிடித்து எரிவதாக சொல்கிறாங்க. இந்த பிரச்சனை கடந்த 25 ஆண்டுகளாக அந்த பகுதியில் இருந்துகிட்டு இருக்கிறதா அங்கே குடியிருக்கிறவங்களெல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. அடுக்கடுக்காக வந்த அப்பார்ட்மெண்ட்ஸ், தொழிற்சாலைகள், ஐடி பார்க்குகள், மாநகரத்துடைய வளர்ச்சி, இதற்கிடையே அந்த ஏரி வீணாக போகிறத யாரும் கண்டுக்கல. மொத்தத்தில் அந்த ஏரி தண்ணீரை யாருமே பயன்படுத்த முடியாது. அந்த லேக்கால் அந்த பகுதியில் நிலத்தடி நீருடைய தன்மை கூட மொத்தமாக மாறிடுச்சு. அருகில் இருக்கக்கூடிய வரத்தூர் உள்ளிட்ட பல இடங்களிலும் நிலத்தடி நீரில் நைட்ரேட், அம்மோனியம், பாஸ்பரஸ் எல்லாம் அளவுக்கு அதிகமாக காணப்படுது. அந்த பகுதியை சுற்றிலும் இருக்கக்கூடிய மக்கள் லங் இன்ஃபெக்ஷன், ஸ்கின் அலர்ஜி ஆகியவற்றால் பாதிக்கப்பட்டுருக்காங்க. ஃப்ரீக்வெண்ட்டாக டெங்கு கேசஸும் அங்கே இருந்து கொண்டே இருக்குது.
எத்தனை ஆட்சிகள் அங்கு மாறினாலும் இதற்கு இன்னுமே அங்கு தீர்வு காணப்படலை. காரணம், பெங்களூரு மக்களால் உருவாக்கப்படக்கூடிய அந்த சாக்கடை நீர் மற்றும் தொழிற்சாலை கழிவுகளுடைய வடிகாலாம் அந்த ஏரி இருந்துகிட்டு இருக்கு. சென்னையில் உருவாகக்கூடிய சாக்கடை நீர் எப்படி கூவம் அடையாறுல கலந்து கடைசியில கடல்ல போய் கலக்குதோ, அந்த மாதிரி இங்கு ஒரு கடல் நேரடியாக கலக்கிறதுக்கு இல்லை. அதனால ஏரிகளில தான் அந்த சாக்கடை நீரும் தொழிற்சாலை கழிவுகளும் கலந்துட்டு இருக்கு. தொழிற்சாலை கழிவுகளையும் கூட சரியா இங்கு சுத்திகரிப்பும் செய்யறதில்ல. அதிலும் பல குளறுபடிகள் இருக்கு. சரி, இந்த பெலந்தூர் ஏரி தண்ணீர் எங்கு போகுது அப்படின்னா, பெங்களூருவில் அமைஞ்சிருக்கக்கூடிய இரண்டாவது மிகப்பெரிய ஏரியான வரத்தூர் ஏரியில தான் கலக்குது. அப்படியே தென்பெண்ணையாறுலையும் கலந்துடுது. தென்பெண்ணையாறு கர்நாடக மாநிலத்தில் மட்டும் 112 கிலோமீட்டர் நீளத்துல, தமிழ்நாட்டுடைய கிருஷ்ணகிரி தர்மபுரி மாவட்டங்கள்ல 180 கிலோமீட்டர் நீளத்துல, திருவண்ணாமலை வேலூர் மாவட்டங்கள்ல 34 கிலோமீட்டர் நீளத்துக்கும், விழுப்புரம் மற்றும் கடலூர் மாவட்டங்களில் 106 கிலோமீட்டர் நீளத்துக்கும் பாய்ந்து கடைசியாக தமிழ்நாட்டுடைய கடலூர் அருகே வங்காள விரிகுடாவில் இது கலக்குது. ஆக மொத்தம் பெங்களூருவில் சாதாரண நாட்களில் அங்கு உருவாக்கப்படக்கூடிய அனைத்து கழிவு நீரும் தமிழகம் வழியாக வந்து வங்காள விரிகுடாவில் தான் கலக்குது. தற்போது மழை மற்றும் வெள்ள நீர் அனைத்துமே கலந்து தமிழகத்துக்கு வருது. பெங்களூரு சிலிக்கான் வேலியாக மாறி இருக்குது அப்படிங்கிறதுடைய பின்னணியில் பல ஏரிகளும் அங்கு சாக்கடைகளாக மாறி இருக்கு. காடுகள் மரங்கள் எல்லாம் அழிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறது தான் உண்மையான விஷயம்.